பாடம் 17 கடைசி பாகம் 3 மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் தனிப்பட்ட கடமை பொறுப்புகள். உங்களுடைய இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவனாக மனைவியாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறீர்களா, அதிர்ஷ்டசாலியாக எண்ணுகிறீர்களா, துரதிர்ஷ்டசாலியாக எண்ணுகிறீர்களா, நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை பயம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா. வெற்றிகரமான சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு தேவையானது என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? தினம் அனுதினம் பயிற்சி. அனுதினமும் எதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்குறீங்களா? கடந்த 2 நாள் படித்தது தாங்க, தனிப்பட்ட கடமை பொறுப்புகளை தேவனோடு இணைந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதிகாலையிலே கணவன் மனைவியும் சேர்ந்து குடும்ப ஜெபத்திலே கணவன் தன் மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஜெபித்து தேவனிடத்திலே கேட்டு அதை பயிற்சி செய்ய முற்பட வேண்டும். மனைவியும் அவ்வண்ணமாகவே கணவனிடத்திலே அன்றைய தினத்திலே கவனம் செலுத்த வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை தேவனிடத்திலே அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். மறுபடியும் இரவிலே குடும்ப ஜெபத்திலே அதை செய்தோமா என்று தங்களுடைய இருதயங்களிலே உயித்து ஆராய்கிற ஒரு பயிற்சி அவசியமாக காணப்படுகிறது. மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு, கணவனும் மனைவியும் தேவனோடு இணைந்து தங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், கணவனும் மனைவியுமாக எதிராளியை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து இணைந்து செயல்படாத பட்சத்தில், கணவன் தன் வழியாகவும் மனைவி தன் இஷ்டமான வழியாகவும் செல்வாள். அப்படிப்பட்ட குடும்பம் கண்டிப்பாக நஷ்டத்தை நோக்கி செல்கிறது, அவர்களுடைய இழப்பு சந்தோஷமாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை கடந்த 2 நாட்களிலே பார்த்தோங்க. தனிப்பட்ட கடமை பொறுப்புகளை தேவனுடைய சாயல் தோளில் சாய்ந்து செய்ய பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்வதென்று அறியாது திகைக்கிறீர்களா? நடைமுறை பயிற்சிகளாக இன்று 3 காரியங்களை அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. முதலாவது, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து உங்களுடைய இருதயங்களை திறந்த இருதயங்களாக தேவனை அழைப்பித்து அனுதினமும் வைத்து கொள்ளுங்கள். 2வது, கணவனுக்கு ஒரு காரியத்திலே ஒரு தனிப்பட்ட கருத்து விளங்கலாம், அதே கருத்து எதிர்மறையாக மனைவிக்கு விளங்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தங்களுடைய கருத்துக்களை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் வற்புறுத்தி பிடிவாதம் பிடிக்கும் குணத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்ட பிடிவாதம் ஒரு கிறிஸ்துவ மரத்திலிருந்து வரும் கனி அல்ல என்பதை கணவனும் மனைவியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது கருத்து, உங்களுடைய காரியங்களை கருத்துக்களை திணிக்காதிருங்கள், தேவனை உங்களுடைய இருதயத்திற்கு உள்ளே வர அனுமதியுங்கள். 3வது, அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களிலே வாசம் செய்யும் பொழுது, கணவனுடைய உள்ளத்திலும் மனைவியோட உள்ளத்திலும் சேர்ந்து வாசம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே உங்களுடைய உதடுகள் முத்தரிக்கப்படும். ஒருவருக்கொருவர் தேவையில்லாத தவறான வார்த்தைகளை, புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசப்படாதபடிக்கு முத்தரிக்கப்படும். அப்படி முத்தரிக்கப்பட தேவனை அழைத்து கொள்ளுங்கள். தேவன் இணைந்து செயல்பட விரும்புகிறார். இருவருமாக இணைந்து தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்திலே அவர் ஆயத்தம் சென்று செய்து கொண்டிருக்கும் அந்த இல்லத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நோக்கி முன்னேறி ஓடுங்கள். ஞானமுள்ள மனைவியாக விரும்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்றே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன தனிப்பட்ட கடமை பொறுப்பாகிய கணவனை கனப்படுத்துகிற காரியத்திலே முந்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை கணவன் பரிபூரண அன்பு செலுத்துகிறவனாய் மாறும் மட்டும் நான் காத்திருப்பேன் என்று சொல்வார்களானால் புத்தியற்ற பெண்ணாகவே விளங்க முடியும். நியாய தீர்ப்பு நாளிலே கணவனுடைய வாழ்க்கைக்கு முதலாவது கணக்கு ஒப்புவிக்கப் போவதில்லை. தான் எப்படி வாழ்ந்தாள் என்பதற்கே மனைவி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே போல புத்தியுள்ள கணவனாக விளங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், முதலாவது இன்றே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய மனைவியை கிறிஸ்து அன்பு கூறுவது போல மீட்பின் அன்பை அவர்களிடத்தில் காட்டுங்கள். மனைவி குறையுள்ளவளாக இருந்த பொழுதும் கசந்து கொள்ளாமல் அப்படி செலுத்தும் பொழுது, முதலாவது உங்களுடைய ஆத்மாக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிப்போம் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். முப்பொறி நூல் ஒருபோதும் அறாது. தேவனுடைய சாயலில் அவருடைய
குணத்தை தருப்பிக்கிற முப்பரி நூலாக கணவனும் மனைவியுமாக சந்தோஷமிக்க சமாதானமிக்க குடும்பமாக விளங்க தேவன் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடுமயமாக இருப்பாராக. ஆமேன்.